இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 40:4. இப்போதும் இதோ உன் கையிலிடப்பட்ட விலங்குகளை நான் நீக்கி போட்டேன், என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாக தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். இந்த புஸ்தகத்தில் சேனாதிபதியாகிய நெபுசராதான் எரேமியாவை பார்த்து சொல்கிறான், என்னோடு கூட நீ வருவதற்கு உனக்கு மனதானால், உனக்கு நன்மையாக இருந்தால், உனக்கு பிரியமாக இருந்தால் நீ வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒரு மனிதன் எரேமியாவை பார்த்து சொல்கிறான், நீ என்னிடத்தில் வருவாயானால் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷன் இப்படி சொல்லி செய்யக்கூடுமானா? பரலோகத்தின் தேவனாய் கத்த நம்மை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், தாழ்விலிருந்து நம்மை தூக்கிவிட்டவர், பலவீனத்தில் நமக்கு பலனாக இருந்தவர், சமயத்துக்கு ஏற்ற ஆலோசனை தந்து நம்மை நடத்தினவர், அவர் நம்மை எவ்வளோ அதிகமாய் பத்திரமாய் பார்த்து கொள்வார். இன்றைக்கு அதை தான் கத்த சொல்கிறார். யார் ஒருவர் தங்கள் வாழ்க்கை, தங்கள் தேவை, தங்களுடைய பிரச்சனையிலே கர்த்தரை சார்ந்து கொள்கிறாங்களோ, கர்த்தரை நெருங்கி வராங்களோ, அவங்கள கர்த்தர் மிக நேர்த்தியாய், மிக அருமையாய் பாதுகாத்து கொள்வார், பராமரித்து கொள்வார். அந்த வார்த்தை கவனிங்க, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றான். பத்திரமாய் பார்த்து கொள்வேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, கர்த்தர் சொல்கிறாரு, அருமையான மகனே, மகளே, நீ என்ன தேவையோடு இருந்தாலும், என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் என்னிடத்திலே கொண்டு வா. நீ என்னிடத்தில் வரும்பொழுது நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 6:37 நான் வாசிக்கும் போது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். யாரானாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுண்டே வருவீர்களானால், கர்த்தரண்டே வருவீர்களானால், அவர் உங்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. பாவி என்று சொல்லியோ, நீ அருவறுப்பானவன் என்று சொல்லியோ, நீ ஆகாதவன் என்று சொல்லியோ தள்ளிவிடுவது இல்லவே இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வருவாயானால் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை! வேதாமத்தில் அநேகர் ஆண்டவரை தேடி வருகிறதை பார்க்கிறோம். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறாங்க? இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வரணும் என்பதை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 32:11 இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் திரும்பி வருகிறான். தான் வருகிற செய்தியை அண்ணனுக்கு சொல்லி விடுறான். இந்த மாதிரி யாக்கோபு, நான் திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணனும் உடனே அவனை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு வருகிறான். ஆனால் எதிர்கொண்டு வருகிறவன் 400 பேரை கூட்டிகிட்டு வரான். அதான் என்ன விஷயம்னு தெரியல. அந்த 400 பேர் வர்றாங்கன்னு சொல்லி வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் யாக்கோபுக்கு மிகவும் பயம் உண்டாயிற்று. அதனால தான் ரோசந்தர் அப்படி சொல்கிறான், என் சகோதரன் நிமித்தம் நான் பயந்திருக்கிறேன். அந்த பயந்த காரியத்தை அவன் கட்டுடைய சமூகராய் கொண்டு வருகிறான். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதை குறித்து பயந்திருக்கீங்களா? யாரை குறித்தாவது பயந்து கொண்டிருக்கீங்களா? உங்களை பயப்படுத்துகிற காரியம் என்ன? அந்த காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவர் உங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார். நான் பத்திரமாக உன்னை பராமரிப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையாக இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். காரணம், எரேமியா புஸ்தகம் 39:17 நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படுகிற மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஹாலேலூயா! என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே, அல்லது உன்னை பயப்படுத்துகிற மனுஷர் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை.
காரணம் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். எப்பொழுது இந்த ஆண்டவருடைய பாதுகாவல் கிடைக்கும்? நீ என்னிடத்தில் வந்தால் நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதை தான் அதில் நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது யாத்ராமம் 2:23 விதமாக வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. சிறுவில் ஜனங்கள் மிகவும் நொறுக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, வேதனைப்படுத்தப்படுகிற அனுபவங்களை குறித்து அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரதை பார்க்கிறார். அவருடைய முறையிடுதல், அவருடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது. உடனே கர்த்தர் 3:3 வாசிக்கும் போது மோசேங்கிற தலைவனை ஏற்படுத்தி ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறதே சரித்திர சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த மோசேக்கு அழைப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற அன்புன்னு நேச பிள்ளைகளை, உங்களுடைய பாரம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய துக்கத்தை தேவனுடைய சமூக நேராக கொண்டு வரும்போது கர்த்தரை கேட்கிற தேவன், ஆண்டவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஆண்டவர்களுக்குரிய பரிகாரத்தை செய்கிற தேவன். இந்த ஜனங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. ஒரு மோசையை கர்த்தர் எழுப்பினார். அந்த மோசையின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, நொறுக்குதலிருந்து, காயப்படுத்தப்படுகிற அனுபவங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றி கானான் கொண்டு வந்தார். அதே தேவன் சொல்லுகிறார், உனக்கு தேவை, உனக்கு காரியமான என்னிடத்தில் வா, நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கொள்வேன். கர்த்தருடைய சமூகத்து நேராய் நம்முடைய காரியங்களை கொண்டு வரும்போது, தேவனுடைய சமூகராக நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் காரியங்களை நன்மைக்குதுவாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நீங்களும் கூட எவ்விதமாக இருக்கிறீங்க, எவ்விதமாக செயல்படுகிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். இனி 3:1 வாசிப்போம். 2 Kings 20:3 நாம் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா வியாதியாக இருக்கிற சூழ்நிலை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வியாதியாக இருக்கிற நேரத்தில் ஏசாயத்திற்கு கர்த்தர் அனுப்பி, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ மறித்து போவா என்று சொல்லி திக்கு சந்த வார்த்தையால் சொல்லப்படுகிறதே பார்க்குறோம். அந்த பகுதியில் அப்படி சொல்லப்பட்ட உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? 2 Kings வாசிக்கிறோம், எசேக்கியா தன் முகத்தை சூர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே என்று சொல்லி அவர் முறையிடுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவுடைய ஓட்டத்தின் நாட்கு முடிவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் அந்த காரியத்தில் உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது அவன் சோர்வுரமாய் திரும்பி அழுகிறான், தன் காரியத்தெல்லாம் செய்கிறான். நம்ம என்னெல்லாம் செய்தோம், என்னெல்லாம் நடப்பித்தோம் என்கிற காரியத்தை கர்த்தர் சொல்கிறான். உடனடியாக பதில் வருது. போய்கொண்டிருக்கிற ஏசாயத்திற்கு திசை கூப்பிட்டு பழையபடி திரும்ப போய் நீ அவனத்தில் பேசுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் திரும்பவும் வந்து பேசுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கேட்டிங்களா? ஒரு மரணம் ஏற்பட, நியமிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அழுகையோடு கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் அவன் கடந்து வந்தபோது அதை கேட்ட கர்த்தரே, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகளே குட்டி கொடுப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே, இதுதான் என்னுடைய கடைசி ஓட்டமா, இதோடு என்னுடைய நாட்கள் முடிந்து போவோமா, இன்னும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதே, இன்னும் எனக்கு பொறுப்புகள் இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். நீ என்னிடத்தில் வரணும், அதான் தேவை. நீ என்னிடத்தில் வருவாயானா, என்னோடு கூட நீ வருவாயானா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். அதைத்தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக எசேக்கிய ராஜாவுக்கு செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த கண்ணீரை கண்டு அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 21:16 ஆகார் சொல்லுகிறார், பிள்ளை சாகிறத நாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரத்து ஓடி போனாலும், பிள்ளை சாகிறத நாம் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அதே தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார், உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார், உங்களுடைய கண்ணீரின் சத்தத்தை அவர் காண்கிறார். அன்றைக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த இயேசு இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை செய்யும்படி, ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
மறந்துவிட்டார் என்று நினைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை தாமதமாகிறதா, நீங்கள் எதிர்பார்க்கிற சர்வாங்க சுகம் தாமதமாகிறதா, அதனால் கர்த்தர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை விட்டுட்டாருன்னு சொல்லி நீங்கள் நினைவிலும் அவனுடைய எண்ணம் எங்களுடைய எண்ணத்தில் அந்த நினைவு வரவே வேண்டாம். அவர் ஒருபோதும் உங்களை மறந்து போகிறது அவனில் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறவர் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். என்ன நடக்கிறது, என்ன தேவை இருக்கிறது, என்ன நாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை நன்மையாக நடத்துவார். ஏசாய 5:4 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, என் திராட்சை தோட்டத்துக்கு இதுவரை செய்யாத எந்த நன்மையை அதற்கு இனி செய்யலாம் என்று சொல்லி திராட்சை தோட்டத்தை குறித்து கர்த்தர் கரிசனையாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே என்று சொல்லி 7:7 நாம் வாசிக்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களுடைய குடும்பத்தில் நன்மை செய்யும்படி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி, உங்கள் சொந்த சரீரத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். 1 Samuel 10:10 அன்னால் மனங்கசந்து அழுது தன் இருதயத்தை ஆலயத்தில் வைத்து ஆண்டோடு சன் ஊற்றி விட்ட பொழுது கர்த்தருடைய ஜபத்தை கேட்டாரே, கண்ணீரை துடைத்தாரே, ஒரு சமையலை கொடுத்தாரே, அதே தேவன் உங்களையும் மறந்து போகிற தேவன் அல்ல. அதே தான் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 4 அனுபவமாக எஸ்தர் புஸ்தகம் 4:16 நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எஸ்தர் 4:16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். நன்றி கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறான். யூத ஜனங்களையே அழித்து போடும்படியான ஒரு பயங்கரமான சதி ஆலோசனைகள் நடந்திருப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி இதை காப்பாற்றுவது என்கிற ஒரு பிரச்சனை அங்கே வருது. ராஜாவிட்ட நேராக போய் சொல்ல முடியாது. ஏன்னா 11 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது, அங்கே ஒரு தேசத்தில் ஒரு மாறாத சட்டம் இருக்கிறது. ராஜா கூப்பிடாமல் யாராவது ராஜாவின் முற்றத்தில் போய் நின்னா அவர் செங்கோலை நீட்டுனா பிழைப்பாங்க, அவர் செங்கோல் நீட்டலைன்னா அவங்கள கொண்டு போடுவாங்க. மாறாத ஒரு சட்டம் இருக்குது. 30 நாளாக இந்த எஸ்தரை கூப்பிடப்படலை, அதை சொல்கிறேன். அதனால்தான் நீங்கள் உபவாசித்து ஜெபிங்க, நான் சட்டத்தை மீறி அங்கே போகிறேன் என்று சொல்லி அவள் சொல்வதை பார்க்குறோம். அதே போல் அந்த உபவாச ஜபம் அங்கே ஏறெடுக்கப்படுகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 2:20-3:4 இதை வாசித்து பாருங்கள். யோசபாத ராஜா தேசமெங்கும் உபவாசத்தை குறிவித்தான் என்று பார்க்குறோம். அநேக ஜனங்கள் கூடி வந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதில் பார்க்குறோம் அப்படியெல்லாம் உபவாசத்தோடு கூடிய ஒரு ஜபம் வரும்போது தேவன் அதுக்கு பதில் கொடுக்கிறார். அந்த உபவாசத்தோடு ராஜாவுக்கு முன்பாக போய் எஸ்தர் நிற்கிறார். ராஜா செங்கலை நீட்டுகிறார். அவள் வந்து அதை தொடுகிறார். காரியம் மாறுதலாய் முடிகிறதை பின்னாலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் வருவாயானால், என்னிடத்தில் வருவது உனக்கு பிரியமாக இருக்குமானால் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். ஒரு மனுஷன் இப்படி சொல்ல முடியுமானா? தேவாதி தேவன் இந்த வார்த்தையில் கேட்கிற நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் என்னிடத்தில் வருவில்லானால், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாத தேவன், நான் உங்களை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரை சார்ந்து வருவீங்களா? கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என்று துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்று மாமேனு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் சொல்கிறேன். ஒவ்வொருவரும் தங்களை முடத்தில் அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரங்களை ஆசிரிப்பாராக, ஆமேன். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உடைய உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தனமை ஆசிரிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A, தோனாவூர் ரோட், மாவடி,
நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107, செல்போன் 944311392.